మహామాయే శ్రీబీడే సురభూజిదే సంగచక్రకదాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తునే. ఆత్యందరయిదే దేవీ ఆదిశక్తి మహేశ్వరీ యోగజ్ఞే యోగ సంభూదే మహాలక్ష్మీ నమోస్తుదే. ஓம் கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்தி கீவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமிக்க நாளாக, அதிர்ஷ்டகரமான நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. தினபலன் நிகழ்ச்சியிலே நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தினபலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள் அற்புதமான நாள். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு கஜலட்சுமியை வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, கஜலட்சுமியை நீங்கள் வழிபட வேண்டும். அது என்ன சார் கஜலட்சுமினா? லக்ஷ்மி படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இரண்டு புறமும் யானைகள் தும்பிக்கையை தூக்கியவாறு இருக்கும். கஜலட்சுமி, கஜலட்சுமி வழிபாடு இன்றைக்கு நல்ல செல்வ செழிப்பை தரும், வாழ்க்கையிலே எல்லா வகையான உயர்வுகளையும் தரும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகளை இன்றைக்கு மகாலட்சுமி விநாயகப் பெருமான் அருளப் போகிறார்கள் என்று காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் முழுவதும் மிருகசிருட நட்சத்திரம் இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரம். ஆகவே இந்த நாள் உயர்வான நாள், எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே சில எதிரிகளுடைய சூழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு காரியம் செய்கிற போது ஒரு இடையூறு, எதிரிகளுடைய சூழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே கந்தர் சஷ்டி கவசத்தை படிக்கிறது. குமரன் நெஞ்சே குறி, குமரனடி நெஞ்சே குறின்னு அது படிக்கிறோம். சஷ்டி கவசத்தை படித்தா இன்றைக்கி நன்மைகள் அதிகம் உண்டு. விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் நன்மைகள் உண்டு. இது ஒரு முகூர்த்த நாள். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபார பெருமக்கள் இன்றைக்கு விநாயகர் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த லாபத்தை ஈட்டுவீர்கள். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் இன்றைக்கு மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணுங்க, செல்வ செழிப்பு பெருகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயர். அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சார் ஏதாவது தீர்வு சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், யாராவது ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்துவிட்டு வெளியே கிளம்புங்கள், உங்களுக்கு உள்ள பிரச்சனை விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்கவண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் கல்யாண வைபவம் கூடி வரக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கு இன்னைக்கு திருமண செய்தி தேடி வரும். சிலர் தன் மனதிலே விரும்பிய பெண்ணை மனமுடிக்கக்கூடிய யோகமும் இன்றைக்கு உண்டு. விரும்பிய ஆணை மனமுடிக்கக்கூடிய யோகமும் பெண்களுக்கு இன்றைக்கு உண்டு. கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் போரியோடு விநாயகப் பெருமானை இன்னைக்கு வழிபடரும், நன்மைகள் நடக்கும். வியாபாரத்திலே கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட் இன்னைக்கு நல்லா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்திலே உயர் அதிகாரிகளை விமர்சனம் செய்து பேசுவது தவறு, இன்னைக்கு கவனமா இருங்க. மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பனிப்பழு அதிகமாக இருக்கும், ஆனால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே,
மிதுனராசி உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு அலுவலகத்திலே மாற்றம் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், இலாகா மாற்றம் கூட சிலருக்கு ஏற்படும். சகோதரர்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கொஞ்சம் ஃபினான்சியலாக கொஞ்சம் அதிக வரவும் உண்டு, செலவும் உண்டு. இந்த நாளில் மிருகசீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு பற்றின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இறங்கினால் நன்மைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு களத்திர தோஷம் இருக்கிறது. மனைவியோடு கருத்து மாறுபாடு வேண்டாம். சிலர் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி படிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி பெறும். அவ்வளவு நல்ல நாள். நல்ல வேலை கிடைக்கும், பிசினஸ் நல்லா இருக்கும், குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கால்களில் பிரச்சனை வரும், பார்த்துக்கிடணும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் இன்னைக்கு ஏளனம் பண்ணி பேசக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மௌனமாக போகணும். சிலருக்கு புதுசாக வேலையும் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள், சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாள், மிக வெற்றிகரமான நாள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம். சகோதரர்களால் நன்மை உண்டு, ஆனால் பேச்சில் கோபம் அதிகமாக இருக்கும். இந்த நாளில் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிசினஸ் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாளிலே நெஞ்சக நோய்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் பகல் பொழுது நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையாக இருந்தால் வெற்றி அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். வாகன பயணங்களில் இன்னைக்கு கவனம் தேவை. அதுவும் நீண்ட தொலைவு பயணம் செய்கிற போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்தம நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு வாழ்க்கையிலே மூத்தவர்களின் அறிவுரையினால் பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே தோன்றும் தவறான எண்ணங்களை இன்னைக்கு கைவிட்டுறணும். வாழ்க்கை தான் முக்கியம், அதை வாழ்ந்துதான் பார்க்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கிரே வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் தெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாட்டினால் நீங்கள் வெற்றிகளை ஈட்டுவீர்கள். இந்த நாள் சகோதரர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு மாறும் யோகம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பணிவினால் வெல்வீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் காலை பொழுது அற்புதமான யோகமான பொழுது. எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றி. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம். தொழில் முயற்சிகளில் வெற்றி.
விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை பொழுதுல உங்கள் பயணங்களில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் எல்லா முயற்சியிலையும் வெற்றி கிடைக்கும். மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தை பார்த்துக்கிடுங்க. புராண நட்சத்திரத்துக்காரர்கள் மனைவியின் மீது அன்பு காட்டுங்கள். தேவையில்லாத பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி நல்லா இருக்கும். உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மங்களகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையில் இடையூறு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிக மிக பாக்கியமான நாள். சொத்து சுகங்கள் வாங்கும் நாள். திருமண வைபவம் கூடி வரும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் வெற்றிகரமான நாள், சந்தோஷமான நாள், அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேளிக்கை விஷயங்களிலே ஈடுபாடு கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், உடம்பு பார்த்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் கஸ்டமர்ஸை பகைச்சிக்கிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். சில ஞாபக மறதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனாலே சீனியர் சிட்டிசன்ஸ் எதையும் குறித்து வச்சு செயல்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே யாரோடும் கருத்து மாறுபாடு வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லணும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். அன்பர்களே, இது உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலன். உங்களுக்கு முழு பலன் தெரிந்து கொள்ள, உங்கள் ஜாதக ரீதியாக பலன்கள் அறிய எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தினால் எங்கள் ஆலோசனையை பெற முடியும். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகரிலையும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.